ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி 6A கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஃபியூ கேம்ஸ், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனில் கேமிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா, பேட்டரி ட்ரெயின் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ ரியல்மி சைட்லேருந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்ம சிஓடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிஓடி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தோன்னா 435 ஆகுது, அண்ட் சார்ஜ் வந்து 77% இருக்குது. ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் பார்த்தோன்னா 34-35 இருக்குது. ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமம் 34 தான் இருக்குது. பேக் சைடு பார்ப்போம். பேக் சைடு வந்து கேமரா கிட்ட 34 தான் இருக்குது. பேக் சைடு வந்து கூலாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஸ்டார்டே பண்ணலையே. ஸோ ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்து 29 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டியில் தான் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸு, கிராஃபிக்ஸ், கிராஃபிக் குவாலிட்டி வந்து ஹையில் தான் இருக்குது. வெரி ஹைலியாக வந்து நான் மாற்றிட்டேன் கிராஃபிக் குவாலிட்டியை. ஸோ வெரி ஹையில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் ரேட்டும் வந்து வெரி ஹை கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கால் ஆஃப் டியூட்டி மட்டும் நம்ம 25 மினிட்ஸ் விளையாடிருந்தோம். சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 71% இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 35-36 இருக்குது ஃப்ரண்ட்டில். அண்ட் பேக்கில் பார்த்தோம்னா அதே தான், 36 இருக்குது. அடுத்து வந்து நம்ம பப்ஜி விளையாடி பார்ப்போம், பப்ஜியில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பப்ஜி கொண்டோம் பேலன்ஸ்டு ஹெச்டி. ஆக்சுவலாக வந்து ஹெச்டி ஹை வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது. ஸ்மூத்தில் வச்சா மட்டும் உங்களுக்கு அல்ட்ரா வருது, பேலன்ஸ்லேயும் வந்து அல்ட்ரா வருது. ஸ்மூத் அண்ட் அல்ட்ராவில் நம்ம விளையாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிடிஎம் மேட்ச் விளையாடி பார்ப்போம். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 29 இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து 39 வரைக்கும் போயிருக்கு, மேக்ஸிமம் 39 டச்சாக இருக்குது. ஸோ இங்கே இயர்பீஸ் கிட்டலாம் 39 வந்துருச்சு. ஸோ பேக் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கேம் விளையாடிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது, வேற ஏதாச்சும் கண்ணை வந்து அட்டை பண்ணோம். புட்டாங்க. ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ராவில் வந்து கேம் ப்ளே செம்மையாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எங்கே ஒரு லேகு
ஹிக்கப்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்டில் ஹெச்டி ஹையில் வந்து நம்ம விளையாடி பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குன்னு. அண்டு ஒரு டிடிஎம் மேட்ச் முடிச்சிருக்கோம். இந்த டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 40 degrees டச்சாக இருக்குது. பட் ஃபோன் வந்து கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகுது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. அண்ட் பேக் சைடில் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஓவர் ஹீட்டிங் எதுவுமே இல்லை. 40 degrees மார்க் கிராஸ் பண்ணல. ஸ்கோர்ஸ் ரெண்டு பேருதும் ஈக்குவலாக இருக்குது, பார்ப்போம். டைம் வந்து 7:15 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 45 minutes கேம் விளையாடிட்டுருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் வந்து 41 தான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் வந்து 39. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. ரூமில் 30 degrees இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8 விளையாடி பார்ப்போம். ஆஸ்ஃபால்ட் 8 எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது? ஏன்னா யூஸ்வலாக வந்து ஆஸ்ஃபால்ட் 8 பயங்கரமாக ஹீட் ஆகும். பட் இப்போ விளையாடுறவருக்கும் பப்ஜி வந்து ஹை கிராஃபிக்ஸ்லேயும் சரி ஸ்மூத்லேயும் சரி செமையாக இருந்தது கேம் பிளே. பட் வந்து ஸ்லைட்டாக வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நான் கேஸும் வந்து போடல. ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ஒரு 5 minutes விளையாடியிருந்தோம். 41 ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. பட் வந்து அந்த வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் வந்து ஆஸ்ஃபால்ட் 9 இருக்கேன். கிராஃபிக்ஸ் வந்து ஹை குவாலிட்டியில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ கேம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஹை கிராஃபிக்ஸில் ஆஸ்ஃபால்ட் 9 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த ஆஸ்ஃபால்ட் 9 ஓப்பன் பண்ணி ஒரு 5 minutes வந்து சைட் இல்லாமல் வந்து அந்த வார்ம்னஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். சைடில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இல்லை. 40 degrees டச்சாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் கிட்ட மட்டும் நம்ம 42 அதான் 41.9 டச்சாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. விஷுவல் குவாலிட்டி வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படின்னா கேம் டக்குன்னு முடிஞ்சிச்சு. கரெக்டாக கேம் முடியும் போது மட்டும் ஃப்ரேம் ட்ராப் ஆனது பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ்ஃபால்ட் 8 வந்து கேம் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஆஸ்ஃபால்ட் 9 வந்து எனக்கு கண்ட்ரோல்ஸே பிடிக்காது. ஆஸ்ஃபால்ட் 8 கேம் பிளே எல்லாமே செம்மையாக இருக்கும். இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. சவுண்ட் அண்ட் டிஸ்பிளே விஷுவல் குவாலிட்டி வந்து பை டிஃபால்ட்டாகவே ஹையில் தான் இருக்குது. ஸோ விளையாடி பார்ப்போம் ஆஸ்ஃபால்ட் 8 வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுதுன்னு. ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரிஃப்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக ட்ரிஃப்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது பார்க்கலாம். டமால் ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக ஒரு 1 hour வந்து கேம் விளையாடி இருக்கோம். 1 hour கண்டினியூஸாக விளையாடிட்டுருக்கோம். ஸோ ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 40 degrees மார்க் வந்து டச் 41 போயிருக்கு மேக்ஸிமம். பேக் சைடில் கேமரா பம்ப்பு. ஸோ ஃபோன் வந்து ஒரு ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு எதுவும் இல்லை. பட் அந்த வார்ம்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோன்னா 62 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15% பேட்ரி வந்து கம்மியாக இருக்குது 1 hour கண்டினியூஸாக விளையாடினா. பட் கண்டினியூஸாக வந்து ஒரு 2-3 hours விளையாடினீங்க அப்படின்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. நம்ம க்ளீனாக ஃபீல் பண்ண முடியுது ஸ்க்ரீன்லலாம் தொட்டு பார்க்கும்போது. ஸோ எல்லாருமே வந்து Realme 6i கேம் பிளே பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கேம் ஸ்க்ரீன்லேயே வந்து என்னோடய மெசேஜ் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண அப்படின்னா கரெக்டாக ரீச் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து தனியாக இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னோடய தம்பி வந்து Realme 6i டெய்லி ஆனால் ஒரு 1 hour வந்து கேம் விளையாடிட்டு தான் இருக்கான். அவன் வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டி மட்டும்தான் விளையாடிட்டு இருப்பான். அவன் கண்டினியூஸாக விளையாடினதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, பட் அங்கங்கே லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். பட் இன்றைக்கி நம்ம
வந்து ஒரு கண்டினியூஸாக 1 hour விளையாடிருந்தோம். 1 hour கிட்டத்தட்ட ஒரு 15-20% பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. பட் ஃபோனோட டெம்பரேச்சர்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 42 degrees தான் டச் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சரும் போல. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 45+ degrees போகும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே வரல. இத்தனைக்கும் வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸ்லேயும் வச்சு விளையாடிருந்தோம். ஸோ பப்ஜியில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஹெச்டி ஹை கிராஃபிக்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். பட் நீங்கள் வந்து ஸ்மூத்தில் வச்சுருந்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் இல்லை. பப்ஜியில் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் GFX டூல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் விளையாடலாம். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய ஃபீலிங் என்ன அப்படின்னா டே டு டே யூசேஜ்க்கு வந்து சுத்தமாக ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை. ரொம்ப இன்டென்ஸாக கேம் விளையாடினீங்கன்னா அந்த வார்ம்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் வந்து இன்றைக்கி கேஸே இல்லாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் வந்து வார்ம் ஆகுது, அந்த வார்ம்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரியல்மியில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா G90T வந்து டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. பட் நீங்கள் ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணும்போது அங்கங்கே ஒரு ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது, லேக் எல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. 90Hz தான் வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். 90Hz கேம் விளையாடும் போது நல்லா தான் இருக்குது. பட் 90Hz வந்து அங்கங்கே வந்து நம்மளால் ஒரு சில லேக் பார்க்க முடியுது. அது எது ஹை கிராஃபிக்ஸில். லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு கேம் பிளே எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. பட் ஹை கிராஃபிக்ஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் 90% வந்து கேம் நீங்கள் ஈஸியாக விளையாடலாம். அதையும் வந்து நீங்கள் 60Hz மாற்றிட்டே கேம் விளையாடினீங்க அப்படின்னா இன்னும் கூட பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லாவே வரும். கம்ப்ளீட்டாக நம்ம கேமிங்காகன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours கேம் விளையாடலாம் இதில். அண்ட் சார்ஜிங் டைம் எடுத்துருந்தேன், இன்றைக்கி காலையில் தான் வந்து சார்ஜிங் டெஸ்ட்டே பண்ணேன். இதுவும் ரெட்மி நோட் 9 அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் மூணுமே பண்ணியிருந்தேன். பட் ஷாக்கிங் என்ன அப்படின்னா அந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆச்சு. 1 hour 7 minutes வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. அது இத்தனைக்கும் வந்து 20 watts சார்ஜர் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து நாடோட அதிகம். பட் அப்படி இருந்துமே வந்து சார்ஜிங் டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நார்மல் டே டு டே யூசேஜ் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தோன்னா 6-7 hours வருது. அதே வந்து நீங்கள் 90Hz யூஸ் பண்ணிங்கன்னா 4-5 hours வருது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து லெஸ் தென் 13,000 தான் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. ரெட்மி நோட் 9 வாங்கலாமா 6i வாங்கலாமா, பிளைண்டாக வந்து நீங்கள் 6i வாங்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த கேமிங் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.